இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இ ஓட்டர் அடிக்கார்ட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும் ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும் கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம டீட்டெலாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர்அவ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியான்னு ஒரு வெப்சைட் ஷோகம் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஓடாகும் லோடாக் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்ததுனா லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டில்னா சைன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் மற்றும் கேப்ஷா என்டர் பண்ணி கண்டியூ கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி யூசர் நேம் கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆன பிறகு லாகின் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கேப்ஷா என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும் அந்த சிக்ஸ் நம்பருக்கு கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாக்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுனே உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு பாட் நம்பர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து இஎப்பிக் டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இஎபிக் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்ட் நம்பர் தெரிஞ்சால் இஏபிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐ நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கொடுத்தனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க இஎபிக் நேம் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட் நேம் அசம்பிளி நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினால் ஓட்டர் ஐடி கொடுக்கற லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக எண்டர் பண்ணுங்கள் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வெரிஃபை கொடுத்தோடனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாகி கம்ப்ளீட் பிறகு ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லே வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை க்ளிக் பண்ணினா உங்களுடைய இ ஓட்டர் எடுக்கவுண்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் டவுன்லோட் ஓப்பன் பண்ணும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் கோஸ்ட் இமேஜ் அட்ரஸ் டீடெயில்ஸ் மாதிரி எல்லா டேட்ஸுமே இருக்கும் இதை நீங்கள் பிரிண்டவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்ததாக உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணனா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு வாட்டர் ஹெல்ப் லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுவே கே கொடுங்க ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப் லைன் ஒரு மொபைல் ஆப் இருக்கும் இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோகம் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் மூன்று லைன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணணுன்னே லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நான் ஆல்ரெடி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ல அக்கௌண்ட்டு தான் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோடய பர்சனல் டிட்டைஸ்லாம் ஃபில் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிணா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும் அந்த பிறகு லாகின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சர்ச் யுவர் நேம்னு சொல்லியிருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பை மொபைல் நம்பர் சர்ச் பை க்யூஆர் கோட் சர்ச் பை டீடெயில்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து மூன்றாவது இருக்க சர்ச் பை டீடெயில்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுன்னே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் மற்றும் மிடில் நேம் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததான் உங்களோட ரிலேட்டிவ்டைய ஃபஸ்ட் நேம் அதாவது உங்களுடைய ஃபாதர் நேம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததான் மேலே ஃபிமேல்னு சொல்லிவிட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அசம்பிளி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதாவது தொகுதி உங்களுடைய தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கொடுத்தோடனே ஒரு ஃபைவ் லோட் ஆகும் அதிலோட கம்ப்ளீட் ஆன பிறகு ஓட்டர் ஹெல்ப்ளைன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கட்டடி ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய எபிக் நம்பர் இருக்கும் அதற்கு உங்களுடைய நேம் ஏஜ் ஜெண்டர் ஃபாதர் நேம் உங்களுடைய அசம்பிளி நேம் அட்ரஸ் டீடைல்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும் சீரியல் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கங்க ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து சீரியல் நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட நேம் இருக்குது செக் பண்ணலாம் அடுத்ததாக போலிங் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு உங்களுடைய வாக்குச்சாவடி எந்த லொக்கேஷனில் இருக்குது அதோடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சிப்பில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் மோர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஏலே பார்த்தீங்கன்னா காப்பி டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் எந்த ஃபோல்டர் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்க அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலே சேவ் ஆகிடும் பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா ஓட்டர் ஸ்லிப்னு சேவ் ஆகிருக்கும் இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் செக் பண்ண எல்லா டிஸுலுமே இருக்கும் அடுத்து தான் வந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரபர் ஆப் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே எலக்ஷன் ஸ்டார் டிஎன் டாட் ஜிஓ டாட்னு ஒரு வெப்சைட் ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணுவனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாக்கிட்டு ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவர் சரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் டூ லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஆஃப்னாக இருக்கும் அந்த ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு லிஸ்ட் ஆஃப் கன்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார்ம் செவனின்னு ஒரு ஆஃப்னாக இருக்கும் அந்த ஆஃப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாக் கம்ப்ளீட் ஆன பிறகு கான்ஸ்டியூன்சி நேம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுடைய கான்ஸ்டியூன்சி எதுவோ அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் கரூர்ன்றால கல்லூர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் கொடுத்தனே கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபார்முலேட் டவுன்லோட் ஓப்பன் ஆயிடும் இதுதான் வந்து கல்லூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கான கேண்டிடேட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு கேண்டிடேட் நேம் அவங்களோட அட்ரஸ் ஃபார்ட்டியோடைய நேம் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சிம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கேண்டிடேட் நேம் அவங்க ஃபோட்டோ அவங்களோட அட்ரஸ் அவங்களுடைய கட்சி பெயர் அவங்களுடைய சின்னத்துடைய பெயர்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் டீட்டெயிலாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் இந்த கேண்டிடேட் நேம் அதற்கு அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய அட்ரஸ் அடுத்ததான் அவங்க பார்ட்டி நேம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் சின்னம் பார்த்தீங்கன்னா கை சின்னம் மெஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அடுத்ததாக தங்கர் பச்சன் அவருடைய நேம் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துட்டு அட்ரஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு சின்னம் மேங்கோன்னு சொல்லி மெஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மணி வசங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ நாம தமிழர் கட்சின்னு சொல்லி கட்சியுடைய பேர் மெஷன் பண்ணிவிட்டு சின்னம் பதினா மைக்னு சொல்லி மெஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் தொகுதிக்கான கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் இது வந்து பிடிஎஃப் ஃபார்முட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து அடுத்ததாக இறுதி வாக்காளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரோப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் கொடுத்தீங்கன்னா எலக்ஷன் ஸ்டார் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாய் கம்ப்ளீட் ஆக வெயிட் பண்ணுங்கள் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மதி ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எலக்டோரல் ரோல் ஆசன் டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைல் நாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தில் சென்னையில் இருப்பவர்களுக்கான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பிற மாவட்டங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்னையாக இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கிங்க மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கு என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது லோடாய் கம்ப்ளீட் யாரும் வெயிட் பண்ணுங்கள் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் பாட்டன் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய ஊர் பேர் எல்லாமே இருக்கும் உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடித்து விட்டு உங்களுடைய ஊர் பேர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கேப்ச மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் நம்பரை டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வரைக்கும் லோடை கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வீட் பண்ணுங்கள் லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஒன்று ஷோ ஆகும் அதில் வந்து ஓப்பன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கிட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்குச்சாவடியுடைய பெயர் வாக்காளர்கள் எத்தனை பேர் ஆண் எவ்வளோ பேர் பெண் எவ்வளோ பேர் வாக்குச்சாவடி எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கூகுள் மேப் வியூ கொடுத்துருப்பாங்க அதே சமயத்தில் வாக்குச்சாவடியுடைய புகைப்படமும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டம்தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பருக்கும் இருக்கும் அடுத்ததாக பேர் அவங்களுடைய தந்தை பேர் வயது அவங்க ஆனா பெண்ணன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பருக்கும் ஃபோட்டோ அவைலபுள்னு இருக்கும் ஆனால் ஃபோட்டோ ஹைட் பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோ தவிர்த்து மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் இதை வச்சு வந்து வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன பார்த்தோட பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி கார்டு ஓட்டர் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் ஓட்டர் ஸ்லிப் இந்த மாதிரி எல்லா ஆன்லைனில் டெவலப் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க வேற டவுட் தான் கொஞ்சம் பஸ்ஸில் கான் பண்ணுங்க